அமெரிக்க அதிபரை யாராவது கொலை செய்ய விரும்பினால் அது மிகப்பெரிய விஷயமில்லை. என்னை கொல்ல விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்க வேண்டியிருக்கும். தான் கொலை செய்யப்படுவதற்கு சற்று முன்னதாக இதை சொன்னவர் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி. 1991 மே 21 இரவு சரியாக 10:21 தமிழ்நாட்டின் சிறுபெரும்புதூரில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அவரை கொன்றவரும் அதே இடத்தில் பலியானார். 30 ஒரு பெண் சந்தன மாலையை அணிவிப்பதற்காக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அருகில் சென்றார். அவர் கால்களை தொடுவதற்காக அந்த பெண் கீழே குனிந்தார். காதுகளை செவிடாக்கும் பெரும் சப்தத்துடன் வெடிகுண்டு வெடித்தது. அங்கிருந்து சுமார் 10 தொலைவில் கல்ஃப் நியூஸின் செய்தியாளராக பணிபுரிந்தவரும் தற்போது டெக்கான் குரானிக்கலின் பெங்களூரு நிருபருமாக பணிபுரியும் நீனா கோபால், ராஜீவ்காந்தியின் நண்பர் சுமன் தூபே ஆகியோர் பேசிக் கொண்டிருந்தனர். சுமனுடன் நான் பேசத் தொடங்கி 2 கூட ஆயிருக்காது, என் கண் முன்னே குண்டு வெடித்தது. வழக்கமாக வெண்ணிற ஆடைகளை அணியாத நான் அன்று வெள்ளை நிற புடவை அணிந்திருந்தேன். குண்டு வெடித்த பிறகு என் வெண்ணிற புடவை கருப்பாக உருமாற அதில் சிவப்பு வண்ணத்தில் இரத்தமும் சதை துண்டுகளும் ஒட்டி கொண்டிருந்தன. அவ்வளவு அருகில் இருந்த நான் எப்படி உயிர் தப்பினேன்? மிகப்பெரிய அதிசயம்தான் என்கிறார் நீனா. குண்டுவெடிப்புக்கு முன்னர் பட்டாசு வெடித்தது போல படபடவென்று ஓசை கேட்டது. பின்னர் மிகப்பெரிய சப்தத்துடன் குண்டு வெடித்தது. நான் முன்னோக்கி சென்றபோது அங்கிருந்தவர்களின் துணிகளில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் அலறினார்கள், நாலாபுரமும் ஓடினார்கள். ஒரே குழப்பமாக இருந்தது. ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்தாரா இல்லையா என்றே தெரியவில்லை. ஸ்ரீபெரும்புதூரில் குண்டு வெடித்ததும் அந்த இடத்தில் இருந்த தமிழ்நாடு காங்கிரசின் ஜி கே மூப்பனார், ஜெயந்தி நடராஜன், வாழப்பாடி ராமமூர்த்தி ஆகியோர் ராஜீவ்காந்தியை தேடி அலைந்தார்கள். புகை சற்று அடங்கிய பிறகு ராஜீவ்காந்தியின் உடல் தெரிந்தது. பூமியை நோக்கி அவருடைய உடல் குப்புற கவிழ்ந்து கிடந்தது. அவரது மண்டை பிளந்து கிடந்தது. சிதறி கிடந்த ராஜீவின் மூளை மரணத்தின் இறுதி கணங்களை நெருங்கிக் கொண்டிருந்த ராஜீவின் பாதுகாப்பு அதிகாரி பி கே குப்தாவின் காலடியில் கிடந்தது. இந்த துயர நிகழ்வுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஜி கே முப்பனார் இவ்வாறு கூறினார். வெடிப்பு சப்தம் கேட்டவுடனே அனைவரும் ஓடத் தொடங்கினார்கள். காயமடைந்து கீழே விழுந்தவர்களும் இறந்து போனவர்களும் என சிதைந்த உடல்களே என் முன்னால் இருந்தன. அப்போது ராஜீவ்காந்தியின் பாதுகாப்பு அதிகாரி பிரதீப் குப்தா உயிருடன் இருந்தார். அவர் என்னை பார்த்து ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் குழப்பமாக வெளிப்பட்ட நிலையிலேயே என் கண் முன்னரே அவரது உயிர் பிரிந்தது. ராஜீவ்காந்தியை யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று தோன்றியது. அவரது தலையை தூக்க முயன்றேன். ஆனால் கையில் சதையும் இரத்தமுமாக கொழகொழவென்று வந்தது. உடனே துண்டை எடுத்து மூடினேன் என்று அந்த கொடூரமான சம்பவத்தை மூப்பனார் நினைவு கூர்ந்திருந்தார். மூப்பனார் இருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் நின்றிருந்த ஜெயந்தி நடராஜன் திகைத்து போய் அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து நின்றார். அந்த கணத்தை பற்றி பிறகு ஒரு நேர்காணலில் ஜெயந்தி நடராஜன் இவ்வாறு கூறினார். போலீஸ் விலகி ஓடியது. முதலில் திகைத்து நின்ற நான் அந்த சடலங்களுக்கு இடையில் ராஜீவ்காந்தி இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் சுற்றும் முற்றும் பார்த்தேன். முதலில் என் கண்ணில் பட்டது பிரதீப் குப்தா. அவரது முழங்கால் அருகே தரையில் கடந்த ஒரு தலையை பார்த்தேன். அங்கே இருந்தது ஓ மை காட், திஸ் லுக்ஸ் ராஜீவ் என்ற வார்த்தைகள் என்னை அறியாமல் வாயிலிருந்து வெளிவந்தன. குண்டு வெடித்த பிறகு சில நொடிகளில் நீனா கோபால் ராஜீவ்காந்தி இறுதியாக நின்ற இடத்திற்கு சென்றார். ராஜீவ்காந்தியின் உடலை பார்த்து விட்டேன். அவரது காலணி அடையாளம் தெரிந்தது. சந்தேகத்தில் கையை பார்த்தேன். அதில் இருந்த கை கடிகாரம் அது ராஜீவ்காந்திதான் என்பதை உறுதி செய்துவிட்டது. இந்த துயர சம்பவம் நடைபெறுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக காரின் முன் இருக்கையில் ராஜீவ்காந்தி அமர்ந்திருக்க பின் இருக்கையில் நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவரது கரத்தில் இந்த கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்ததால் அது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது என்று நினைவு கூறுகிறார் நீனா. அதற்குள் ராஜீவ்காந்தியின் ஓட்டுநர் என்னிடம் ஓடி வந்து காரில் ஏறி உடனடியாக இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்னார். நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னதற்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், வெளியேறுவதுதான் நல்லது என்று அவர் சொன்னார். மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தியின் உடலை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து நாங்களும் சென்றோம். 10:25 டெல்லியில் ராஜீவின் வீடு அமைதியாக இருந்தது. ராஜீவின் அந்தரங்க செயலாளர் வின்சென்ட் ஜார்ஜ் சாணக்கியபுரியில் இருக்கும் தனது வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே தொலைபேசியின் அழைப்பு மணி ஒலித்தது. தொலைபேசியில் பேசியவர்
சென்னையில் ராஜீவ்காந்திக்கு நிகழ்ந்த துயர சம்பவத்தை பற்றி தகவல் சொன்னார். எண் 10 ஜன்பத்தில் இருந்த ராஜீவ்காந்தியின் வீட்டிற்கு ஓடினார் ஜார்ஜ். அப்போது ராஜீவின் மனைவி சோனியாவும் மகள் பிரியங்காவும் படுக்கைக்கு சென்று விட்டனர். அப்போது அவர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. ஜார்ஜை இன்டர்காமில் சோனியா அழைத்தபோது சென்னையில் பி. சிதம்பரத்தின் மனைவி நளினியுடன் ஜார்ஜ் பேசிக் கொண்டிருந்தார். பேசி முடிக்கும் வரை இன்டர்காமில் காத்திருப்பதாக சோனியா கூறினார். ராஜீவ்காந்தியை இலக்கு வைத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக நளினி சிதம்பரம் சொன்னார். இந்த தகவலை சோனியா காந்தியிடம் சொல்வதற்கு ஜார்ஜுக்கு தைரியம் வரவில்லை. 10:50 மீண்டும் தொலைபேசி ஒலித்தது. சோனியாவின் வாழ்க்கை வரலாற்றில் ரஷீத் கித்வாய் இவ்வாறு எழுதியிருக்கிறார். அந்த தொலைபேசி அழைப்பு சென்னையிலிருந்து வந்தது. உளவுத்துறையிலிருந்து பேசுவதாகவும் ஜார்ஜ் அல்லது மேடத்திடம் பேச விரும்புவதாகவும் தொலைபேசியில் அழைத்தவர் சொன்னார். ராஜீவ் எப்படி இருக்கிறார் என்று ஜார்ஜ் கேட்க எதிர்முனை மௌனமாக இருந்தது. 5 வினாடிகள் என்றாலும் அது ஜார்ஜிக்கு யுகம் போல் தோன்றியது. ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? ராஜீவ் எப்படி இருக்கிறார் என்று ஜார்ஜ் மீண்டும் கேட்டார். ராஜீவ் இந்த உலகத்தில் இல்லை என்று கூறிய எதிர்முனை தொலைபேசி அழைப்பை துண்டித்து விட்டது. மேடம், மேடம் என்று கத்திக்கொண்டு ஜார்ஜ் வீட்டுக்குள் ஓடினார். ஏதோ தவறாக நடந்திருப்பதை உணர்ந்த சோனியா இரவு உடையில் அறையிலிருந்து வெளியே வந்தார். அமைதியான சுபாவம் கொண்ட ஜார்ஜ் இவ்வாறு எப்போதும் உறக்க கத்தியதே இல்லை. சோனியாவை பார்த்த ஜார்ஜ், மேடம், சென்னையில் குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது என்று நடுங்கும் குரலில் சொன்னார். ஜார்ஜின் கண்ணை பார்த்த சோனியா, அவர் உயிருடன் இருக்கிறாரா என்று கேட்க ஜார்ஜின் மௌனம் சோனியாவுக்கு உண்மையை உணர்த்திவிட்டது. ரஷீத் கூறுகிறார், சோனியாவின் அலறலையும் அழுகையையும் எண் 10 ஜன்பத்தின் வீட்டு சுவர்கள் முதன் முதலாக கேட்டன. தகவல் தெரிந்து ராஜீவின் வீட்டிற்கு விரைந்து வந்து வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் சோனியாவின் அழுகுரல் கேட்டது. அங்கு முதலில் வந்து சேர்ந்தவர் மாநிலங்களவை MP மீம் அஃப்ஜல். சோனியாவின் அழுகுரல் வீட்டிற்கு வெளியே கேட்டதாக மீம் அஃப்ஜல் என்னிடம் சொன்னார். அப்போது அழுத அழுகையில் ஆஸ்மாவால் கடுமையாக தாக்கப்பட்ட சோனியா மூச்சுவிட சிரமப்பட்டு ஏறக்குறைய மயக்கமடையும் நிலைக்கு சென்று விட்டார். அம்மாவுக்கு மருந்து எடுத்து வர சென்ற பிரியங்காவால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சோனியாவை ஆசுவாசப்படுத்தும் முயற்சியில் அவரை தட்டி கொடுக்கும் பிரியங்காவின் முயற்சிக்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த வழக்கு விசாரிக்க CRPF பிரிவின் IG டாக்டர் கார்த்திகேயனின் தலைமையில் சிறப்பு விசாரணைக் குழு அமைக்கப்பட்டது. ராஜீவ் படுகொலையில் பிரதான குற்றவாளிகளாக கருதப்பட்ட சிவராசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே சைனைடு சாப்பிட்டனர். BBCயிடம் பேசிய டாக்டர் கார்த்திகேயன், ஹரிபாபுவின் கேமராவில் இருந்து 10 புகைப்படங்கள் கிடைத்ததுதான் எங்களுக்கு முதல் வெற்றி. பொதுமக்கள் எங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கலாம் என்று பத்திரிகைகளில் இலவச தொலைபேசி எண்ணை விளம்பரப்படுத்தினோம். மொத்தம் 3-4000 தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்தன. ஒவ்வொரு அழைப்பையும் தீவிரமாக எடுத்துக்கொண்டோம். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கவில்லை. நாலாபுரமும் தொடங்கிய சோதனைகள் விரைவிலேயே பலனளிக்க தொடங்கியது என்று கூறினார். முதல் நாளிலிருந்து வாரத்தின் 7 நாட்களும் ஓய்வின்றி வேலை செய்தேன். இரவு 2 மணிக்கு பிறகு சில மணி நேரம் மட்டுமே விருந்தினர் விடுதியில் தூங்குவேன். எங்கள் சோதனைகள் எல்லாம் 3 மாதங்களில் முடிந்துவிட்டாலும் தடவியல் அறிக்கைகள் தாமதமாகவே கிடைத்தன. ஆயினும் கூட ராஜீவ்காந்தி இறந்து 1 ஆண்டு நிறைவேறுவதற்குள்ளேயே நாங்கள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டோம். ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நீனா கோபாலை சந்திக்க விரும்பினார் சோனியா காந்தி. நீனா கோபால் கூறுகிறார், துபாயில் இருந்த என்னை தொலைபேசியில் அழைத்த இந்திய தூதரக அதிகாரிகள் சோனியா என்னை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார்கள். ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவுக்கு சென்று சோனியாவை சந்தித்தேன். அது எங்கள் இருவருக்குமே மிகவும் துயரமான சந்திப்பாக இருந்தது. மரணத்தின் இறுதி தருணத்தில் ராஜீவின் மனநிலை எப்படி இருந்தது? அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்ன என்று சோனியா என்னிடம் கேட்டார். அவர் நல்ல மனநிலையில் இருந்ததாக சோனியாவிடம் சொன்னேன். தேர்தல்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற உற்சாகத்தில் இருந்த ராஜீவ் கல்ஃப் நியூஸின் அந்த பெண் மீனா எங்கே என்று ஜெயந்தி நடராஜனிடம் கேட்டார். நீனாவை மீனா என்று குறிப்பிட்டிருந்தார் ராஜீவ்காந்தி. ஜெயந்தி நடராஜன் என்னை நோக்கி நடந்து வந்தார். அப்போதுதான் குண்டு வெடித்தது என்று அவர் கூறினார். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட சில மணி நேரங்களில் சோனியாவும் ராஜீவும் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் அரங்கில் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்ததாக இந்திரா காந்தியின் முதன்மை செயலாளர் PC அலெக்சாண்டர் தான் எழுதியுள்ள மை டேஸ் வித் ராஜீவ்காந்தி என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக நான் பதவியேற்க வேண்டும் என்று கட்சி விரும்புகிறது என்று சோனியாவிடம் ராஜீவ் கூறினார்.
அதற்கு ஒத்துக்கொள்ள மறுத்த சோனியா, அவர்கள் உன்னையும் கொன்று விடுவார்கள் என்று சொன்னார். அதற்கு பதிலளித்த ராஜு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் எப்படி இருந்தாலும் கொல்லப்படுவேன் என்று கூறினார். 7 வருடங்களுக்கு பிறகு ராஜீவ்காந்தியின் அந்த வார்த்தை உண்மையாகி போனது.